வெல்கம் டு ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் இருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், என்ன எலிஜிபிலிட்டி, இதுக்கான சேலரி லெவல் எவ்வளோ இருக்கும், இதை விண்ணப்பிக்கிறதுனா கடைசி டேட்டுப்போ, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளுன்றது கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு எந்த விதமான கவர்மெண்ட் ஜாபையும் மிக குறைவான கட்டணத்தில் விண்ணப்பிச்சிக்கலாம். எப்படி விண்ணப்பிக்கிறதுனா, நம்மளோட ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் சென்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் விண்ணப்பிச்சிக்கலாம். வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நேரம் கணிச்சிக்கோங்க, அதுலேயும் அப்கமிங் கவர்மெண்ட் ஜாப்போட அப்டேட்ஸ் வழங்குவோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. சரி வாங்க, இதை பற்றி டீட்டெயில்ஸை பார்ப்போம். இன்டர்வியூ ஃபார் அவார்ட் ஆஃப் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் இன் ஏடிஏ, ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ ஸ்டார்டிங் டேட் ஆஃப் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் சப்மிஷன் பார்த்திங்கன்னா, 29 மார்ச் 2023லேருந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து விண்ணப்பிச்சிடலாம் சொல்லுவாங்க. க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா 18 ஏப்ரல் 2023 வரைக்கும் இதை விண்ணப்பிக்கிறதுனா கடைசி டேட்டாக அவங்க வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ரிசர்ச் அசோசியேட் ஆர்ஏ அண்ட் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ ஜேஆர்எஃப்னு ரெண்டு விதமான இது கொடுத்துருக்காங்க. ரிசர்ச் அசோசியேட் ஆர்ஏ பார்த்திங்கன்னா ஏரோநாட்டிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் விட்டுருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன சார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, PhD இன் ஏரோநாட்டிக்கல் அப்படி இல்லைனா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஹேவிங் எக்ஸ்பர்டைஸ் ரிலேட்டட் டு கம்பஸ்ட் மெட்டீரியல் பேஸ்ட் ஸ்ட்ரக்சரல் டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ஆப்டிமைசேஷன்ஸ் ஆஃப் ஏர்ஃப்ரேம் டிசைன் முடிச்சவங்க இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லைனா MTech இன் ஃபஸ்ட் டிவிஷன் இன் ஏரோநாட்டிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஹேவிங் 3 இயர்ஸ் ஆஃப் ரிசர்ச் டீச்சிங் ஆர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப்டர் MTech வித் அட்லீஸ்ட் 1 ரிசர்ச் பேப்பர் இன் சயின்ஸ் சுச்சுவேஷன்ஸ் இண்டெக்ஸ் ஜேர்னல் முடிச்சிருக்கணும். டிசரபிள் கொடுத்துருக்காங்க. நாலேஜ் இன் காம்போசிட் மெட்டீரியல் பேஸ்ட் ஸ்ட்ரக்சரல் டிசைன் அண்ட் அனாலிசிஸ் வந்து முடிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா PhD இன் எலக்ட்ரானிக்ஸ் மைக்ரோவேவ்ஸ் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா MTech இன் ஃபஸ்ட் டிவிஷன் எனி டிசிப்ளின் மைக்ரோவேவ்ஸ் அண்ட் அவர் ஆஃப் ஹேவிங் 3 இயர்ஸ் ரிசர்ச் டீச்சிங் MTech த அட்லீஸ்ட் 1 ரிசர்ச் பேப்பர் இன் சயின்ஸ் இது பண்ணியிருக்கணும். நாலேஜ் ஆஃப் இன் EM டிசைன் சிமுலேஷன்ஸ் அண்ட் மாடலிங் ஆஃப் FFS ரேடார் அப்சார்ப்ஸ் ரேடம்ஸ் அண்ட் AESA ஆண்டனஸ் இது முடிச்சிருந்தால் தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ JRF பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அண்ட் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இந்த ரெண்டு விதமான போஸ்ட்டுக்கும் BE BTech இன் ஃபஸ்ட் டிவிஷன் வித் குவாலிஃபைட் அண்ட் வேலிட் கேட் ஸ்கோர் இருக்கணும். அப்படி இல்லைனா MTech வித் ஃபஸ்ட் டிவிஷன் போது கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் லெவல்ஸ் முடிச்சிருந்தால் தாராளமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு போஸ்ட் வந்து அவங்க வந்து விட்டுருக்காங்க. தென் இதுக்கான டேட் ஆஃப் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ எப்போ நடக்கும்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப்புக்கு 9 மே, அதாவது ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கும், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியருக்கு 10 மேவும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு 11 மே 2023, அதாவது ரிசர்ச் அசோசியேட்டில் ஏரோநாட்டிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு 11 மே 2023 சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் ப்ராசஸிங் எபோ குவாலிஃபிகேஷன் ஃப்ரம் ரெகோஜினஸ் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூட் ஆர் யூனிட்டு டு அப்ளை ஆன்லைன் த்ரூ வெப்சைட் கொடுத்துருக்காங்க, www.rac.government.in. இதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் தகுதியான நபர்களாக இருந்தால் விண்ணப்பிச்சுக்கோங்க. த ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வில் ஓப்பன் 29 மார்ச் 2023 NSA and close on 18 March 2023 Tuesday nu kuduthirukanga. Venue of screening test and interview will be ADE DRDO Raman Gate Suran Jandas Road New Tipsandra Post Bangalore. இந்த இடத்துல தான் வந்து இன்டர்வியூன்றது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் ஏஜ் லிமிட் 35 and 20 இயர்ஸ் வந்து 28 இயர்ஸ் வரைக்கும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. 54,000 ரூபாய் இதோட சேலரி லெவல் இருக்கும் ரிசர்ச் அசோசியேட்டுக்கு. ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோக்கு 31,000 ரூபாய் சேலரி லெவல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பியூர்லி ஒரு டெம்பரரி ஜாப் தான், அதாவது கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுக்கிற ஒரு ஜாப்பு. த ஃபெல்லோஷிப் JRS இனிஷியலி பீரியட் ஆஃப் 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்டபிள் பெர் ரூல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஆர்ஏ ஃபெல்லோஷிப் ஃபார் 2 இயர்ஸ் ஒன்லின்னு சொல்லியிருக்காங்க. தென் திஸ் ஷார்ட்லிஸ்ட் கேண்டிடேட் பற்றி வந்து வெப்சைட்டில் வந்து ஆஃப்டர் 24th April 2023 எப்போ வெளியிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. அதன் செக்ஷன் கொடுத்துருக்காங்க, இதை ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கிறது நம்மளோட ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளுன்றது கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. பஸ் ரூட் கொடுத்துருக்காங்க, மெட்ரோ ட்ரெயின் ரூட் கொடுத்துருக்காங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளுன்றது கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.